ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் யூடியூப் சேனல். நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலில் ஷேர் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட் மற்றும் ஃபிக்ஸ்டு டெபாசிட் பற்றி நிறைய வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்ஸ்டால் லோன் ஃபார் மியூச்சுவல் ஃபண்டு, அதாவது மியூச்சுவல் ஃபண்டை அடமானம் வைத்து கூட லோன் வாங்கலாம். பொதுவாக எல்லோரும் லோன் பற்றி பேசினால் அல்லது லோன் எந்த விதமான லோன் கிடைக்கும் என்றால் ஹவுசிங் லோன். இன்னைக்கு வீடு கட்ட வேண்டும் என்றால் ஹவுசிங் லோன் வாங்கி தான் கட்ட வேண்டும் என்ற கட்டாயம், ஏனெனில் இடம் வாங்க, வீடு கட்ட, கம்பி, மணல், சிமெண்ட், கூலி ஆட்களில் சம்பளம் என விலையேற்றம் தான். ஹவுசிங் லோன் தவிர கார் லோன், எஜுகேஷனல் லோன், பிசினஸ் லோன், பர்சனல் லோன் மற்றும் தங்க நகைகளை அடமானம் வைத்த லோன், ஏன் இன்னைக்கு எலக்ட்ரானிக்ஸ் ஏதாவது டிவியோ ஃப்ரிட்ஜோ வாஷிங் மிஷினோ மொபைல் போன் வாங்க கூட பஜாஜ் பைனான்ஸ்ல இருந்து லோன் கொடுக்கறாங்க. வட்டி விகிதம் எடுத்துக்கொண்டால் குறைந்தபட்சமாக ஹவுசிங் லோனுக்கு 8.5% வட்டியும் பர்சனல் லோனுக்கு அதிக பட்சமாக 18% வட்டியும் விதிக்கப்படுகிறது. மேலே சொன்ன லோன் எல்லாருக்கும் தெரிந்ததுதான். இது தவிர மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இருந்தால் அதை அடமானம் வைத்து கூட லோன் வாங்கலாம். இதற்கு மியூச்சுவல் ஃபண்ட் இன்ஸ்டால் லோன் என்று பெயர். இதுக்கு ஒரு சில பேங்க் லோன் கொடுத்தா கூட நீங்க ஐசிஐசிஐ பேங்க் மற்றும் HDFC பேங்க்ல அணுகலாம். உங்களுடைய முதலீட்டு தொகைக்கு எவ்வளவு லோன் கிடைக்கும், இந்த லோன் வாங்குவதற்கு என்னென்ன டாக்குமெண்ட் தேவை, மியூச்சுவல் ஃபண்ட் இன்ஸ்டால் லோனுக்கு வட்டி விகிதம் எவ்வளவு, இந்த டீடைலை பற்றி விரிவாக பார்ப்போம். இப்போ எந்த மியூச்சுவல் ஃபண்டுக்கு எவ்வளவு லோன் கொடுப்பாங்க அதை பத்தி பார்க்கலாம். அதாவது மார்ஜின் சொல்லுவாங்க, இதை பற்றி பார்க்கலாம். ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டுக்கு 50-60% அதிகபட்சமாக, டெஃப்ட் மியூச்சுவல் ஃபண்டுக்கு 75-80%. ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் நம்ம பார்த்துருக்கோம், கம்பெனியோட ஷேர்ஸில் டைரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க, அதனால ஏற்ற இறக்கம் அதிகமாக இருக்கும், அதனால தான் லோன் உங்களுக்கு 50-60% கொடுக்குறாங்க. டெஃப்ட் மியூச்சுவல் ஃபண்ட் என்பது கார்பரேட் கம்பெனிக்கு பாண்டு டிபஞ்சர் மூலம் கடன் கொடுக்குறாங்க. இதில் உங்களுக்கு வட்டி விகிதம் 7-9% வர கிடைக்கும், ஏற்ற இறக்கம் அதிகமாக இருக்காது, முதலிடம் பாதுகாப்பு, இதனால தான் உங்களுக்கு அதிகபட்சமாக 75-80% லோன் கொடுக்குறாங்க. இதில் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் என்ன டைப் ஃபண்ட்லாம் வரும்னு பார்க்கலாம். லார்ஜ் கேப், மிட் கேப், மல்டி கேப், ஸ்மால் கேப், வேல்யூ ஃபண்டு, ஹைப்ரிட் ஃபண்டு மற்றும் செக்டர் ஃபண்டுகள்லாம் அடங்கும். டெஃப்ட் மியூச்சுவல் ஃபண்டில் என்ன டைப்லாம் வரும் பார்த்தீங்கன்னா, அல்ட்ரா டியூரேஷன், ஷார்ட் டியூரேஷன், மீடியம் டியூரேஷன், லோ டியூரேஷன், கார்பரேட் ஃபண்ட் ஃபண்ட், இப்படி ஒரு சில ஃபண்டுகள்லாம் அடங்கும். சரி, நம்ம இதுக்கு அப்ரோச் பண்ணி லோன் வாங்குறோம், லோனுக்கு வட்டி விகிதம் எவ்வளோன்னு இருக்கணும். வட்டி விகிதம் கம்மியாக இருந்தால் தான் நம்ம இதை லாபகரமாக பார்க்க முடியும். வட்டி விகிதம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 9-10%. உங்களுடைய சிபில் ஸ்கோரை கூட கன்சிடர் பண்ணலாம் வட்டி விகிதம் கம்மியாக கொடுக்கறதுக்கு. சிபில் ஸ்கோர் நல்லா இருந்ததுன்னா உங்களுக்கு கம்மியாக கூட கிடைக்கலாம், 9% கிடைக்கலாம். சிபில் ஸ்கோர் கொஞ்சம் குறைவாக இருந்ததுன்னா 10% ஆகும். நம்ம எந்த ஒரு லோனுக்கு அப்ளை பண்ணாலும் ஒரு சில டாக்குமெண்ட் கேட்பாங்க. அதில் முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய சேலரி ஸ்லிப், 3 மந்த் பேங்க் ஸ்டேட்மெண்ட். இது போல மியூச்சுவல் ஃபண்ட் இன்ஸ்டால் லோனுக்கு அப்ளை பண்ணும்போது ஒரு சில டீட்டெயில் கேட்குறாங்க. என்னென்ன டாக்குமெண்ட், என்னென்ன டீட்டெயில், அதை பற்றி பார்க்கலாம். ஃபோலியோ நம்பர், நீங்கள் எந்த ஒரு ஃபண்டு வாங்கினா கூட அதில் ஒரு ஃபோலியோ நம்பர்னு கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் ஸ்கீம் நேம், அது என்ன ஸ்கீம், ஒரு ப்ளூ சிப் ஃபண்டோ, அது ஒரு மிட் கேப்போ, லார்ஜ் கேப்போ, அது என்ன ஃபண்டு. நெக்ஸ்ட் பிளான், டைரக்ட் ஆர் ரெகுலர் பிளான், அந்த பிளான் நம்பர் ஆஃப் யூனிட், நீங்கள் எவ்வளோ யூனிட் வச்சிருக்கீங்க, அந்த டீட்டெயில். இந்த டீட்டெயில் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய மியூச்சுவல் ஃபண்டு போர்ட்ஃபோலியோ ஹோல்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்லேயே இந்த 4 டீட்டெயில் உங்களுக்கு கிடச்சிடும். சரி, மியூச்சுவல் ஃபண்டு கூட இன்ஸ்டால் லோன் கொடுக்குறாங்க. லோன் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு பார்த்தோம்னா அது பெரிய தவறு. எப்போவே நம்ம முதலீடுன்னு வந்துட்டோன்னா நம்ம செலவு போக, இல்லை என்றால் முதலீட்டுக்கு நம்ம ஒரு தொகை ஒதுக்கியிருப்போம், அந்த தொகை முதலீடு பண்ணுறோம். சரி, இதில் லோன் கிடைக்கிது, இதை எப்போ யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, வியாபாரம்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு பொருளை கம்மியான விலைக்கு வாங்கி அதிகமான விலைக்கு விற்கிறது தான் ஒரு லாப நோக்கம். அது மாதிரி மார்க்கெட் எப்போ ஃப்ளாட்டாக போயிட்டு இருக்கு, நீங்கள் ரெகுலர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, ஓகே. எப்போ மார்க்கெட் டவுன் ஆகுதோ, டவுன் ஆகுதுன்னா ஒரு 30% மேலே மார்க்கெட் எப்போ கம்மி ஆகுதோ, இது எப்போவும் நடக்காது, 2-3 இயர் ஒன் டைம்ஸ், 2-3 வருடத்துக்கு ஒரு முறை, 5 வருடத்துக்கு ஒரு முறை. 2016 மார்க்கெட் கொஞ்சம் அதிகமாக டவுன் ஆச்சு, அதுக்கு பிறகு இப்போ 2020 தான் ஒரு 38% வர மார்க்கெட் டவுன் ஆகிடுச்சு, மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக ரிக்கவரி ஆகி வந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் வாங்கி முதலீடு பண்ணால் கூட மறுபடியும் மார்க்கெட் ரிக்கவரி ஆகும்போது உங்களுக்கு லாபமாக இருக்கும். எப்போவே பார்த்துட்டிங்கன்னா 2008 ஹெவி ஃபாலிங்காக இருந்தது மார்க்கெட்டு, ஒரு 60% வரை கீழே இறங்குச்சு, அடுத்து 1 இயரில் ரிக்கவரி ஆகிடுச்சு. அப்படி ஒரு 30-40% மார்க்கெட் டவுன் ஆகும்போது நீங்கள் இந்த லோன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் உங்களுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் லாபகரமாக இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொத்த முதலீடு 10 லட்சம் இருந்ததுன்னா உங்களுடைய முதலீடு மார்க்கெட் 40% வந்ததுன்னா 10 லட்சம் இப்போதும் 6 லட்சமாக தான் இருக்கும். இந்த 6 லட்சத்துக்கு நீங்கள் லோன் வாங்குறீங்கன்னா
ஒரு 3.5 லேக்ஸ் வரைக்கும் கிடைக்கும். நீங்க 3.5 லேக்ஸுக்கு அதிகப்படியான லிமிட்டுக்கு வாங்கினா ஒரு 2.5 லேக்ஸ் நீங்க வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணினா கூட உங்களுக்கு மறுபடியும் மார்க்கெட் வரும்போது இது நல்ல லாபமா இருக்கும். உங்களுக்கு உங்களுக்கு பேங்க் இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மியா இருக்கு, 5-6% தான் கிடைக்குது. எனக்கு பேங்க் வட்டியை விட அதிகமா வேணும், முதலீடும் பாதுகாப்பா இருக்குன்னா நீங்க பாண்டு ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். HDFC கார்ப்பரேட் பாண்டு ஃபண்ட் கடந்த 5 வருடமாக ஒவ்வொரு வருட சராசரியாக 9.27% வட்டி கொடுத்துட்டு இருக்கு. இந்த ஃபண்டை பற்றி தெரிந்து கொள்ள கீழே உள்ள லிங்கை கிளிக் பண்ணவும். நீங்க மியூச்சுவல் ஃபண்ட் புதுசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க, மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது எந்த விதமான வழிமுறைகளை கடைபிடிக்கணும், எந்த மாதிரி ஃபண்ட் செலெக்ஷன் பண்ணணும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ள கீழே உள்ள லிங்கை கிளிக் பண்ணவும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய வீடியோ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி பார்க்கலாம். நம்ம சேனலோட ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் அக்கௌண்டோட லிங்கை கொடுத்துருக்கேன். அதே தவிர மற்ற ஃபண்டுகளோட டீடைல் டிஸ்கிரிப்ஷனோட கொடுத்துருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.